சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப மட்டன் சுக்கா செய்வதற்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். அதுல ட்ரை மசாலாவா சேர்க்கிறதுக்காக கொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். இப்போ இத நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். இப்போ அடுப்புல ஒரு வாணலியை வச்சி நாம இந்த எடுத்து வச்சிருக்கிற மசாலாக்களை ட்ரையா வறுக்கணும். மசாலா நல்லா வறுபட்டுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அதில் கொட்டி ஆற வைக்கணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு. இதை ஒரு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் வச்சுருக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இப்போவும் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் தூளையும் ஜீரகத்தூள் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், அதனால் போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை பாதி சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றி வறுவல் செய்யும்போது சேர்த்துக்கலாம். இதோட இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா மட்டன் வந்து நல்லா வேகும். இப்போ இதை அடுப்பில் வச்சு தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் இவ்வளோ ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து வேக வைப்போம். வேக வச்சு ஒரு 5 விசில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டனை நம்ம 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஒரு கடாயை வச்சு நம்ம அடுத்து அதை காய வைக்கணும். அதில் எண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றணும். சின்ன வெங்காயம் 10-15 நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, நம்ம அப்போ அரைச்ச மசால் தூள் பாதி இருக்குது, இது ஜீரகத்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே இந்த கருவேப்பிலையையும் சேர்க்கணும். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும் நல்லா. இப்போ மண்பானையில் நம்ம இந்த சுக்கா அருவல் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இதில் செய்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. இப்போ தான் இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். சேர்த்து அதை வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போக முடியாது வதக்கிக்கிடணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டோம்ல, அந்த பவுடர், சீரக பவுடர், குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரணும். கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றி அந்த மசால் வாசனை போகிற வரைக்கும் லேசாக கலரணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். தேவைன்னா இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு.
समय नम्ब मट वेग व मटने मटनुक्कु तेवैयान उप्पु सेर्त्तुक्कणुम नल्ल टेस्टान मटन सुक्का रेडी आयिरुच्चु इदु रोम्ब सुवैया नल्ला इरुक्कुम एण्णै पिरिंजु वरुदु पारुंग इंद नेरत्तुल नम्म करुवप्पिलै तूवि इरक्किरलाम ரொம்ப டேஸ்டான மட்டன் சுக்கா தயார். இந்த சாதத்தோட இது சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும். சுவையான மட்டன் சுக்கா தயாராகி விட்டது. நீங்களும் இதேபோல் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு மகிழுங்கள்.